அதாவது குர்பானி என்பது ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போதுமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி அதாவது ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு ஆடுதான் கொடுக்க முடியும், ஒரு குடும்பத்துல ஒரு ஆடுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு ஆடு மட்டும் கொடுத்தால் போதுமானது இல்ல? குடும்பத்துல பல பேர் சம்பாதிக்கிறாங்க, அத்தாவும் சம்பாதிக்கிறாரு, மகனும் சம்பாதிக்கிறாரு, சின்ன மகனும் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் சம்பாதிக்கிறார்களோ எல்லாருமே குர்பானி கொடுக்கணும். ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு போது ரசூலா சொன்னாங்கன்னா அது ஒரு குடும்பத்துல உதாரணமா குடும்ப தலைவர் சம்பாதிக்கிறாரு, மத்தவங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒத்த குடும்பத்து சார்பாக ஒருத்தர் ஒரு ஆடு கொடுத்தா போதுமானது. ஆனா குடும்பத்துல பல பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பல பேர் குர்பானி கொடுக்க முடியும் சொன்னா அவங்க எல்லாருமே கொடுக்கணும் குர்பானி. அதான் ரசூலுல்லாஹி கண்டு கொடுத்த சுன்னத்தான முறை. அடுத்து கேக்குறாங்க நம்ம அஜி உம்ராவுக்கு போறோம், உம்ராவுக்கு போகும்பொழுது அங்க ஒரு உம்ராதான் செய்யணுமா? ஆயிஷா பள்ளி போய் திரும்ப திரும்ப இஹ்ராம் கட்டிட்டு வந்து நம்ம உம்ரா செய்வோமே அது அனுமதி இல்லையான்னு கேக்குறாங்க. அப்படி செஞ்சது அல்லாஹ் ரசூல் சல்லாஹ் செஞ்சது இந்த ஆதாரம் கிடையாது, ஒரு உம்ரா தான் செய்யணும், அதுக்கப்புறம் அதிகமா தவாஃப் தான் செய்யணும், அதிகமா தவாஃப் தான் செய்யணும். நம்ம டெய்லி காலையில கிளம்பி யாராம எடுத்துக்கிட்டு ஆயிஷா பள்ளிக்கு போய் உம்ரா கட்டிட்டு வருது, டெய்லி உம்ரா செய்யறது, இதெல்லாம் நம்ம திருப்திக்காண்டி செய்யறமே தவிர அல்லாஹ் ரசூல் சல்லாஹ் சொல்லி கொடுத்த முறையல்ல. அதனால ஒரு சஃபர்ல பெருமானா சலாஜ் ஒரு உம்ரா தான் செஞ்சிருக்காங்க, ஒரு உம்ரா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அதிகமா அதிகமா முதல்ல தவாஃப் தான் அதிகமா செய்யணும். இதான் ரசூல்லா கட்டு கொடுத்த முறை.